இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். திருப்பாடல் 41 உமது திருமணம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றதை நான் வந்திருக்கிறேன். என் வாழ்வில் நான் வாழ்வது இயங்குவது எல்லாம் உம்மால் தான், நீங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையே கிடையாது. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையும் நினைத்து நன்றி சொல்வோம். இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே நாம் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடையும் இறை பிரசவத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சாமுவேல், ஆண்டவரே பேசும், உம் அடியன் கேட்கிறேன் என்று சொன்னது போல நாமும் சொல்வோம், ஆண்டவரே பேசும். ஆண்டவரே, வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்தோடு, மனபாரத்தோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே பேசும், உன் அடியன் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உன் மகள் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உன் மகன் கேட்கிறேன் என்று சொல்வோம். மார்க் 1:29 முதல் இறைவாத்திலே, இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரியா ஆகியோர் வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாக கிடந்தார். உடனே அவர் அதை பற்றி இயேசுடன் சொன்னார்கள். இயேசு அவர்கள் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறைய நேரத்திலே நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வந்திய பலரையும் அவர் தொட்டு குணமாக்கினார். பிறந்த ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் மிக உயர்ந்த மெத்தையில் படுக்க போட்டாலும் அந்த குழந்தை அழத்தான் செய்யும். அம்மா அந்த குழந்தையை கையில் தூக்குனாதான் அந்த குழந்தை அழுகை நிறுத்தும். எவ்வளவு நல்ல மெத்தையில், விலையுந்த மெத்தையில் அந்த குழந்தையை தூங்க போட்டாலும் அந்த குழந்தைக்கு பிடிக்காது. தாயின் கரங்களில் தான் அந்த குழந்தை அமைதியாக நிம்மதியாக தூங்கும். அதுதான் தொடுதல். நாம் கூட முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது நாம் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய கைகளை தொட்டு கவலைப்படாதீங்க, சரியாயிரும், எல்லாம் சரியாக போயிடும் என்று நாம் ஆறுதல் சொல்வோம். நாம் நம்முடைய நண்பர்களை நாம் சந்திக்கிற பொழுது கைகளுக்கி நம்முடைய அன்பை நாம் பரிமாறிக்கொள்வோம். திருவருட் சாதனம், நோயில் பூச அந்த திருவருட் சாதனத்தில் குருவானவர் நெற்றியிலே கரங்களிலே எண்ணெய் பூசி ஆசிரியை கொடுப்பார். திருப்பலி கூட ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த திருப்பலி கூட ஒரு தொடுதல் தான். அன்புக்குரியவர்களே, தொடுதல் வேறு, உரசல் வேறு. நாம் பஸ்ல போகிறோம், பல இடங்களில் கூட்டங்களில் நாம் செல்கிறோம், பல பேர் உரசுவாங்க. இந்த உரசல் மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது. தொடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தும், உறவை ஏற்படுத்தும். இதைத்தான் இந்திய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கிட்டோம். இயேசு ஆண்டவர் சீமோன் பேதுருடைய இல்லத்துக்கு செல்கிறார். அங்கே அவருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்த படுக்க இருந்த அந்த நேரத்திலே அவரை தொட்டு கையை பிடித்து அவருக்கு சுகம் கொடுக்கிறார். இன்னும் நிறைய பேர் இயேசுவை சந்திக்க அங்கே வந்தார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு தொட்டு சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக தொடுதல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், உறவை ஏற்படுத்தும். சீமோன் பேதுருடைய மாமியாருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது, அங்கிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. தொடுதல் என்று சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, தொடுதலே பல வகையான தொடுதலை பார்க்கிறோம். முதலாவதாக கரத்தால் தொடுதல், இரண்டாவதாக வார்த்தையால் தொடுதல், மூன்றாவதாக பாசத்தால் தொடுதல். இயேசு ஆண்டவர் கரத்தால் தொட்டார், வார்த்தையால் தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். திருப்பலி கூட ஒரு தொடுதல் தான். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒருவரையும் அழைக்கிறார். நாம் இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து நாம் இருக்கிற நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்ல நாம் ஒவ்வொருவரும் நாம் மற்றவரை நாம் தொட வேண்டும். மற்றவர்களுக்கு
வாழ்வு கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய தொடுதல் மற்றவர்களுக்கு ஒரு வாழ்வை கொண்டு வர வேண்டும். முதலில் நாம் இயேசுவால் தொடப்பட வேண்டும். அதே போல நாம் இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து நாம் மற்றவர்களை நாம் தொட வேண்டும். ஆக நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல்ல நம்முடைய வார்த்தையால், நம்முடைய செயலால், நம்முடைய செயல்பாடால், நம்முடைய பிரசுரத்தால் நாம் மற்றவர்களை தொடுவோம். நாம் இருக்கிற இடத்துல நாம் கண் திறந்து பார்ப்போம். எத்தனை பேர் ஒரு அன்பு வார்த்தைக்காக, எத்தனை பேர் பாசத்திற்காக, எத்தனை பேர் உறவுக்காக இயங்குகிற சூழ்நிலை நாம இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து நாம் அவங்களுடைய இல்லத்துக்கு நாம் தேடி செல்வோம். இயேசு ஆண்டவர் சீமோன் பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு சென்று தொட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்தார். நாம் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இருந்த நாள்ல சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மால் தொடப்படணும், அந்த தொடுதலை என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த நான் மற்றவருடைய வாழ்வில் ஒரு கருவியா நாம் பயன்படுத்தப்படணும். என்னை உருமாற்றுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? இயேசு சென்ற இடமெல்லாம் நோய்களை குணமாக்கினார். நோயாளர்களை படுக்கையில் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். இருந்த நாளில் நாம் இயேசுவை தொட முயற்சிப்போம். இருந்த நாளில் காச நோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய வழி பிறக்குமா, தன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோடு இருக்கிற ஒவ்வொரு நோயாளியும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நாள். அப்பா அப்பா ஏசப்பா, இன்று இந்த இடத்துல எனக்கு உதவி செய்ய வாங்கப்பா. தனிமையிலே வாடுகிறேன், நோயிலே கதறுகிறேன், சுமைகளும் அழுத்தலவே, சோகங்கள் நெருக்கிடவே, ஆறுதல் எனக்கு ஏதையா? ஒரு பார்வை போதும், உம்முடைய பார்வை எனக்கு பட்டாலே போதும், நான் சுகமடைவேன், நலமடைவேன். தொடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்த ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் காச நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்பா அப்பா ஏசப்பா, உதவி செய்ய வாங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, உதவி செய்ய வாங்கப்பா. தனிமையினே வாடுகிறேன், நோயினிலே கதறுகிறேன். தனிமையிலே வாடுகிறேன், நோயினிலே கதறுகிறேன். ஏசையா ஏசையா ஏசப்பா ஏசப்பா. தனிமையிலே வாடுகிறேன், தனிமையிலே தவிக்கின்றேன். இயேசு சுகம் கொடுப்பார் என்று நம்பி இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்கள் தங்களை தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட எல்லாருமே சுகம் பெற்றார்கள். யாரும் எங்கும் எப்போதும் இயேசுவை அணுகலாம். இயேசுவுக்கு அலுவலக நேரம் என்பது கிடையாது. என்ற அவர் காலத்தை கடந்தவர் இயேசுவை சந்திக்க சிபாரிசுகள் தேவையில்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு நம்மை தொட காத்திருக்கிறார். யாரையும் இயேசுவிடம் அறிமுகப்படுத்த மூணாம் நபர் கூட தேவையில்லை. நம்மை அன்பு செய்கிற கடவுள் நமக்காக இருக்கிறார். இருந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட விரக்தியோடு இருந்தாலும் சரி, நம் யாருடைய சிபாரிசு தேவையில்லை, நம்ம அவரை நாம் தேடி சென்றோன்னா அவரை நம்ம பார்க்க சொன்ன நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிர்ச்சிகளை நிகழ்த்துவார். நம்ம ஒவ்வொருவரையும் தொடுவார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரை வந்திருக்கிறேன், ஆண்டவர் வந்திருக்கிறேன், என்னை தொடுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
சுமைகளும் அழுத்திடுதே, சோகங்கள் நெருக்கிடுதே. சுமைகளும் அழுத்திடுதே, சோகங்கள் நொறுக்கிடுதே. ஆறுதல் எனக்கு ஏதையா, ஒரு பார்வை எனக்கு காட்டுமையா. உன்னை நினைத்தேன் கதறுகிறேன் உன்னை நினைத்து கதறுகிறேன் ஏசையா, என் ஏசையா. ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நாள். புத்தகம் 1:24 இப்பொழுது உங்களை பொருட்டு துன்புறுவதை நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என்னுடைய உடலை ஏற்று நிறைவு செய்கிறேன். என் தலைவரே, உமையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கிறது. எனக்கு உடல்நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகு பின்னால் எரிந்து விட்டீர். இசையா புத்தகம் 38:16-17 வாசுகிறார். இதனால சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் உடல்நலத்தை கொடுப்பேன். நீ கஷ்டத்தோடு இருக்கிறாயா? நோய் நொடியோடு பரிதவித்துக் கொண்டிருக்கிறாயா? காச நோய் என்னை பார்த்துக்க யாரும் இல்லை. எனக்கு உடல் சுகம் கிடைக்குமா? நான் மறுபடியும் வேலைக்கு போவேனா? என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேனா? நலம் கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா என்ற கேள்விக்குறிகளோடு ஒரு பரிதபித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா? தெய்வம் சொல்லுகிறார். யோவன் 16:20 உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். தெய்வம் சொல்லுகிறார், உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நீங்கள் இருக்கிற இடத்துல 5 நொடியில் இந்த நாளில் தெய்வன் தொடுகிறார். அவருடைய அழுகை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். எருமையா 31:13 நான் வாசிக்கிறோம். தெய்வன் துன்பத்துக்கு பதிலாக இந்த நாளில் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறார், தொடருக்கிறார். ஆசுவதி காண்டவரே, சுகப்படுத்த காண்டவரே, தீட்டு காண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை தாங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசுரத்தில் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரி எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே தொடர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? இல்லாமல் இறக்கமில்லை இறைவன், தந்தை மகன் தூயாவி. இது இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் குறிப்பாக காச நோயால் பாதிக்கப்பட்டு பலவிதமான கேள்விக்குறியோடு வாழ்கிற இவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. ஆமீன்.